பனிவிழும் மலர்ப்பணம் திங்கள் முதல் வெள்ளி வர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் தளபதி தலைவா தலைவராக மாறியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அரசியல்னா ஒரு கொள்கை விளக்கம் எந்த கொள்கைக்காக கட்சி தொடங்கப்பட்டது அப்புறம் நிருபர்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது இன்னும் இதெல்லாம் தொடங்காதப்ப நம்ம ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக நம்ம முழுமையாக இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாது நடிகர் விஜயாக தான் இன்னும் பார்க்குறாங்களா எல்லாரும் நிச்சயமாக நடிகர் விஜயாக தான் பார்க்குறாங்க நடிகர் விஜயாக பார்க்கறதுலேருந்து இன்னும் மாறி வர்றதுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் தானே அதற்கு காரணமாக அமைய முடியும் அதாவது இந்த மேடையில வந்து சே நோ டு ட்ரக்ஸ் சொல்றாரு அது நல்ல விஷயம் ஒன்றும் குரல் இல்லை ஆனா இதற்கு முன்னாடி ஒரு மேடை மாணவர்கள்லாம் பள்ளிக்கு போகும்போது ஒரு பெக்கு போட்டுக்கிட்டா போக போகிறாங்கன்னு சொல்றாரு அப்ப எனக்கு பதில் சொல்றது மாதிரி அந்த மேடையிலையும் பேசுறாரு இன்றைக்கு அரசியல் கட்சின்னு தொடங்கின தொடங்கணும் தான் ஓ இவ்வளோ மாணவர்கள் போதைக்கு அடிமையாயிட்டாங்க இவ்வளோ மா இவ்வளோ கல்லூரி வளாகங்களில் இவ்வளோ போதைப் பொருள் வந்து விற்கப்படுது கல்லூரி கேன்டீன்லேயே உட்காந்து போதை ஊசி போட்டுக்கிறாங்களாம் இதெல்லாம் வந்து அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்கல்ல அப்ப அவங்க ஆக்டிவா இருக்கணுமோ அது கூட இல்ல எது தேவையோ அதுக்கு மட்டும்தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்குங்கிறாங்க அது வரைக்கும் நாங்க எந்த தேர்தலையும் போட்டி இல்ல யாருக்கும் ஆதரவு இல்ல அது அவங்களுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க புயலுக்கு நிவாரணம் கொடுக்கறதா இருக்கட்டும் மாணவர்களுக்கு பரிசு பொருள் கொடுக்கறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அரசியல் தலைவரோ செய்ய வேண்டிய ஒரு பணியாக நம்ம பார்க்க முடியாது புகைப்பிடிக்கிற காட்சியிலையும் மது அறந்துற காட்சியிலையும் நடிக்க மாட்டேங்கிற ஒரு பாடல் அந்த பாடல்ல கூட என்ன சொல்றாரு தானே ஓபன் பண்ண சொல்றாரு சினிமாக்காரர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அவரு பயன்படுத்தி சமூகத்துல ஒரு ட்ரக்ஸ் ப்ரொமோட் பண்றவரா தானே மாறுறாரு இல்லை பாட்டில் எல்லாம் வச்சு பாட்டு எல்லாம் பாடுறாரு அப்படின்னு வழக்கு போடுறதுக்கு என்ன இருக்கா இப்போ நான் வழக்கு போடும்போது போது அதை சொசைட்டி என்னவா நினைக்குதுன்னா எனக்கு ஏதோ ஒரு தனி மனித வன்மம் இருக்கிற மாதிரி தான் அவர்களுடைய ரசிகர்களும் அவரை அவருக்குன்னு உள்ளவர்களும் நினைக்கிறாங்க சீமானவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி போட போறாங்க அப்படி சொல்லி நீங்க எப்படி பாக்குறீங்க என்னத்தை எதிர்க்கிறேன்னு சொன்னாரு இல்ல எதை ஆதரிக்கிறேன்னு சொன்னாரு யாருக்கா கட்சி தொடங்கி இருக்கேன்னு சொன்னாரு எதுவுமே இன்னுமே ஒண்ணுமே ஒன்னுமே சொல்லாதப்ப கூட்டணிலாம் பத்தி பேசுறதுங்கிறதே அரசியல் புரிதல் இல்லாம பேசுறது முதல் அரசியல் புரிதல் கம்மியா இருக்கா நிச்சயமாக அவருக்கு புரிதல் குறைவாக தான் எனக்கு நான் கருதுகிறேன் கொள்கை விளக்க கூட்டமோ அல்லது கொள்கை சார்ந்த விளக்கமோ இல்லாத பொழுது கூட்டணி குறித்து பேசுறாங்கன்னா அது ஒரு தொழிலாக பார்க்குறாங்க அதை ஒரு பிஸ்னஸா பார்க்குறாங்க ஓட்டு படம் வந்து சீக்கிரம் வரப்போகுது நீங்க என்ன பண்ண போறீங்க ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வணக்கம் 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 தளபதி தலைவா தலைவரா மாறியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க எப்போ மாறியிருக்காரு எனக்கு தெரியலன்னு அரசியல் கட்சி பதிவு பண்ண தொடங்கியிருக்காங்க இன்னும் பதிவாகி வந்துச்சானு தெரியல அரசியல்னா ஒரு கொள்கை விளக்கம் எந்த கொள்கைக்காக கட்சி தொடங்கப்பட்டது அப்புறம் நிருபர்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்றது இன்னும் இதெல்லாம் தொடங்காதப்ப நம்ம ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக நம்ம முழுமையாக இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாது இனி வரும் எதிர்காலத்துல அவர் பேட்டிகள்லாம் கொடுக்கட்டும் இல்லை இப்போ கொடுக்குற ஒரு அறிக்கை வந்து அரசியலாகாது ஒரு பேப்பர்ல ஒரு ரிலீஸ் பண்ணுற ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ்லேயே கட்சியும் தொடங்கிட்டு ப்ரெஸ் ரிலீஸ்லேயே எல்லா பிரச்சனைக்கும் அதிலே எழுதி எழுதி போட்டுட்டு இருந்தால் அது ப்ராப்பர் அரசியல் கிடையாது ஏன்னா மக்களுக்காக களத்தில் இறங்கி பேசணும் போராடணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நிறைய ஸ்டண்ட் இருக்குல்ல அதுதான் அரசியல் அரசியலில் வந்து அவங்களோட சார்ந்தவங்களாம் தீர்வுக்கான அரசியலை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா தீர்வை நோக்கி போகிறதுக்கு என்ன தேவை தீர்வு எப்படி வந்து அதிகாரம் இல்லாமல் ஒரு தீர்வை நோக்கி போகணும்னா அதிகார வர்க்கத்தை எதிர்த்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பித்து அதன் மூலமாக இத எப்படி நிவர்த்தி தானே தீர்வாக அமையும் அதிகாரத்துல இருந்தோம்னா நம்ம தீர்வை நோக்கி போகலாம் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும் ஓகே நீங்க சொல்றது புரியுது இப்போ நீங்க அவரை தலைவரா கூட ஏற்றுக்கொள்ளையா இப்போ வந்து தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரப்பாட்ல அறிக்கையெல்லாம் வருது அதுவும் வந்து சமுதாயம் சார்ந்திருக்கக்கூடிய சில கருத்துக்களும் வந்து பதிவு செய்யப்படுகிறது அண்மையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் அதேமாதிரி நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தார் அங் அரசியல் அங்கீகாரம் பெற்றனால அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களுக்குமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார் இப்படிலாம் பார்க்கும்போது அப்போது அவர் இன்னும் தலைவரா ஏற்றுக்கொள்றதுக்கு ராஜேஷ்ரியாக்கு மனசு வரலையோ இல்லை நான் அரசியல் கட்சி தலைவர்னா அவர்களுடைய கட்சி பதிவு அதை பொறுத்த வரைக்கும் அவரோட டெசிக்னேஷன் தலைவர் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கிறத நாம மாத்தி சொல்லணும்னு இல்லை மக்கள் மத்தியில ஒரு அரசியல் தலைவராக அவர் பார்க்கப்படலை இன்னும் பார்க்க தொடங்குவதற்கான எந்த முன்னெடுப்புமே இன்னும் எடுக்கப்படலைங்க நடிகர் தான் பார்க்கிறாங்க நடிகர் விஜயாக பார்க்கறதுல இருந்து இன்னும் மாறி வர்றதுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் தான் அதற்கு காரணமா அமைய முடியும் நீங்க கட்சி தொடங்கிட்டாவே என்ன அரசியல் கட்சி தலைவரா பார்ப்பாங்க கட்சி தொடங்கிட்டாலே என்ன சிஎம்மா பார்ப்பாங்க கட்சி தொடங்கிட்டாலே என்ன அப்படி பார்ப்பாங்க அப்படிலாம் நினைக்க முடியாது இல்ல ஏன்னா அரசியல் வேறு சினிமா வேறு சினிமாவில் நீங்கள் பல கேரக்டர்ஸில் நடிச்சிருக்கீங்க நிறைய ஒரு ஹீரோவாக உங்களை காண்பித்து நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க அது வந்து நிறைய பேர் மனதில் வந்து இன்றளவும் வந்து உங்கள் மேலே ஒரு நீங்கள் உங்களுக்கு ஒரு ரசிகராக இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு இடத்த உருவாக்கியிருக்கீங்க அது முப்பது ஆண்டு காலமாக அதை ரெடி பண்ணுறதும் உடனே பண்ணதில்லை அவர் ஒரு சினிமா நடிகராக முன்னணி நட்சத்திரமாக மாறினது வந்து நடிக்க வந்து அடுத்த வருடமே ஆகலை அது மாதிரி அரசியலுக்குள்ள இப்போ வந்திருக்காரு ஒரு ஒரு முதல் படிக்கும் கீழே நின்று நிற்கிற ஸ்டேஜ் தான் இது இன்னும் நிறைய படிகள் இருக்கு அரசியல் வந்து ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம் இந்த பயணத்துல வந்து பிரபலத்தன்மை மட்டுமே என்னை வந்து ஒரு நல்ல தலைவராக காட்டும் அப்படின்னு சொல்றது வந்து இந்த காலகட்டத்தில் யாராலையுமே ஏற்றுக்க முடியாதுல்ல நான் யாருக்கும் எதிராக பேசலை உண்மையான கருத்தை சொல்றேன் இல்லை உண்மையான கருத்து நீங்கள் சொல்றீங்க இல்லையா இப்போ அவர் வந்து இப்போ நேரடியாக அரசியலுக்கு வந்திருக்கார் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாகவே அவருக்கு வந்து அரசியல் ஆசை இருக்கு அப்படிங்கிறத படங்கள் மூலமாகவும் அவர் வந்து அந்த மீனவர்கள் சம்மந்தப்பட்ட போராட்டங்கள்லேயும் வந்து அவர் தலைமையில் நடந்திருக்கு அப்புறம் அனிதாவுடைய அந்த மரணத்துக்கு கூட போயிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம் அப்போ தொடர்ந்து சமுதாயம் சார்ந்து அவருக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இப்போ நேரடியாக வந்து அரசியல் களத்துக்கு வந்திருக்கார் இதெல்லாம் கூட வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா கூட நீங்கள் பார்க்கலையா இல்லை அது எப்படின்னா அப்பப்போ தனக்கு அதாவது தனக்கு தேவையான இடங்களில் மட்டும் நிரூபிச்சிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி அரசியல் வந்து எல்லா இடத்திலும் எல்லாருக்குமானவர்களாக இருக்கணும் நீங்கள் நல்லா சிறப்பாக குறிப்பிட்டு காமிச்சிங்க ஒவ்வொரு இடத்துல மட்டும் இன்றைக்கி ஒவ்வொரு நீங்கள் சொன்ன ஒரு பத்து ஈவெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒட்டு மொத்தமாக ஒட்டுமொத்தமாக ஒரு பத்து ஈவெண்ட்ஸ்க்கு அவர் கலந்துருக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு விஷயமா பார்க்க முடியாது அந்த இடத்துல நீங்க பல நடிகர்களுமே ஆதரவாக எதிர்ப்பாக இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க இப்படி ஒரு கருத்தையும் வந்து படங்கள்ல நடிச்சுட்டு அதே நேரத்துல போராட்டங்கள்லயும் பங்கேற்கிறது சமுதாயம் சார்ந்திருக்கக்கூடிய கூடிய இந்த மாதிரி ஒரு எல்லாம் ஈடுபடுறதுங்கிறதுல தனிப்பட்ட முறையில அவர் பங்கேற்றது இல்லைங்க நடிகர்கள் ஒட்டுமொத்தமாக பங்கேற்கும் போது அதுல பங்கேற்றிருக்கலாம் அது தவிர தனித்துவமாக ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்த்து இவர் போராட்டம் பண்ணார் இல்லை என்னோட நினைவு என்னன்னா இலங்கை மீனவர்களால வந்து தமிழக மீனவர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க அந்த நேரத்துல வந்து அவரே வந்து மேடையில ஏறி பேசுறாரு ரொம்ப நடிகர்களும் இருந்திருப்பாங்க இல்ல இல்ல அவர் தலைமையில அவர் தலைமையில அது நடக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அந்த மாதிரி விஷயங்களே அவர் மனசுக்குள்ள வச்சுட்டு அதை வந்து வெளிப்படுத்துறாரு அப்படிங்கறது அப்படி மனசுக்குள்ள வச்சிருந்திருக்கலாம் அவருக்கு கனவாக இருக்கலாம் அதெல்லாம் அதை நம்ம எதுவும் சொல்லலைங்க ஆனால் ஒரு ப்ராப்பர் பொலிட்டிஷியனா நான் வரணும்னு நினைச்சா நான் சுட்டி காமிச்சதுதான் என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த புகை பிடிக்கிற காட்சி மது அருந்திர காட்சியில எல்லாம் நடிச்சது இல்ல நம்ம அதுக்கும் வருவோம் இல்லையா இந்த வருவேன் தெரியும் நம்ம அதுக்கு வருவோம் அந்த சப்ஜெக்ட் கிடையாது அதுவும் ஒரு ரோல் மாடலா இருக்குது அதுவும் ஒரு ஒரு விதமான சொசைட்டிக்கு அவரால செய்யக்கூடிய பெரிய நன்மை இவர் இவர் நீங்கள் சொல்வது போல் மீனவர்களுக்காக ஆதரவாக இருந்ததை நான் வந்து குறைத்து எடை போடலை அதை நான் வந்து மதிக்கிறேன் அந்த இடத்துல என்ன தேவையோ அதை செய்திருக்காங்க மதிக்கிறேன் ஆனா அதே போல எல்லா நிகழ்வுகளையும் பங்கேற்றாரா அப்படின்னு கேட்டா அது இல்லை சமீப காலமாக நடந்த ஈவெண்ட்ஸ்ல கூட நிறைய விஷயத்துக்கு அவர் வாய்ஸ் கொடுக்கல அந்த கட்சியை பதிவு பண்ண ஆரம்பிச்சு அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்களா அதன் பிறகு கூட எவ்வளவோ அநியாயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்கல்ல அப்ப அவங்க எவ்வளவு ஆக்டிவா இருக்கணுமோ அது கூட இல்லை எது தேவையோ அதுக்கு மட்டும்தான் வர அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்குங்கிறாங்க அது வரைக்கும் நாங்கள் எந்த தேர்தலையும் போட்டி போடுறதில்ல யாருக்கும் ஆதரவு இல்லை அது அவங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அந்த கட்சி துவங்கிறதுக்கான பணிகளில் வந்து ஈடுபட்டுட்டு இருக்கோம் அதே மாதிரி ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி யார் யாரெல்லாம் உறுப்பினராக சேர்க்கணுமோ அந்த பணிகள்லேயும் அவங்க மேட்டுக்கொண்டிருக்காங்க இப்போதான இனிஷியல் ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இப்போ மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் உதவித்த கொடுத்தாரு இந்த வருடமும் அதே மாதிரி உதவி கொடுக்குறாரு அப்போ அவருடைய இலக்கு நோக்கம் எல்லாமே தெளிவான ஒரு பாதையை நோக்கி மாதிரி உங்களுக்கு தெரியலையா இதுல என்ன தெளிவுன்னு எனக்கு நான் முழுமையா சொல்றேன் ஒரு என்ஜிஓ செய்யக்கூடிய பணிகள் வேற நீங்க ஒரு புயலுக்கு நிவாரணம் கொடுக்கறதா இருக்கட்டும் மாணவர்களுக்கு பரிசு பொருள் கொடுக்கறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அரசியல் தலைவரோ செய்ய வேண்டிய ஒரு பணியாக நம்ம பார்க்க முடியாது இது நல்ல பண்ணி தான் மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு யார் வந்து எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே அதனாலலாம் பாராட்டுறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து அரசியல் நோக்கத்தில் தான் நான் செய்கிறேங்கிறது ஏன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக தான் செய்கிறார் நீங்கள் குறிப்பு யோசிச்சு பாருங்கள் அப்படி செய்யணுன்றது பத்து பதினைந்து ஆண்டுகளாக செஞ்சுருக்கணும் அதுலேயும் குறிப்பாக தொகுதி வாரியாகன்னு சொல்லி ஒரு ஒரு புது மெத்தடு பொதுவா நாம பாத்திருக்கோம் நிறைய நிகழ்வுகள் மாவட்ட ரீதியாக தான் இதுவரைக்கும் எந்த கலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி மற்ற படிப்பா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து மாவட்ட ரீதியாக தான் பிரிச்சு நமக்கு பரிசுகள் வழங்கறத நம்ம பாத்துருக்கோம் ஆனா இது தொகுதி வாரியாக அப்படிங்கும் அடிப்படையிலேயே அரசியல் நோக்கத்துல தான் நாங்க பண்றோங்கறத ஏன்னா இல்ல அரசியல் நல்ல நோக்கமா இருக்குல்ல மக்களுக்கு நல்லது பண்ணணும் பரிசு பொருட்கள் கொடுக்கணும் அல்லது உதவி நோக்கம் நல்ல நோக்கம் நோக்கம் நல்ல நோக்கங்க இப்போ ரெண்டு பேருக்குமான இப்போ உதவி செய்யறவங்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யறாங்க எந்த எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒன்று செய்யறாங்கும் அதோட மதிப்பு வேற எதிர்பார்ப்போட உதவி செய்யறாங்க அப்படின்னா அது உதவி இல்லைன்னு சொல்ல முடியாது அதுவும் உதவிதான் ஆனால் அதற்கு சமமாக ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன் சரி ஓகே இப்போ இந்த விஷயத்த நம்ம குறிப்பிட்டு பேசுறோம் இல்லையா இதுக்கு முன்னாடி அந்த உலக தினம்னு தினம்னுச்சு அதுவுமே மாவட்ட ரீதியா தொகுதி ரீதியாக எல்லாமே பண்ணுறாங்க அப்போ அதுல என்ன அவர் கிடைச்சிட போகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அப்போது ஆக மொத்தத்தில் எனக்கு அரசியலாசை இருக்கு கட்சி தொடங்க போறேன் எல்லாமே சொல்லிட்டாரு மக்களுக்கு அரசியல் ரீதியாக தான் எல்லாத்தையும் வந்து நம்ம எல்லாேருக்கும் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு அதன் காரணமாக இதெல்லாம் பண்ணுறாரு இப்போ வந்து மாவட்ட ரீதியாக பட்டினி தினத்துக்கு பண்ணுறது நீங்கள் நினைக்கிற மாதிரிங்க ஒரு நாள் உணவு போட்டுட்டால் அரசியலில் வந்து அவங்க எல்லாம் ஆகிடும் அந்த மாதிரிலாம் ஏற்கனவே உணவுகள்லாம் கேப்டன் அவர்கள்லாம் எல்லா நாளுமே சாப்பாடு போடுறாங்க இந்த இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அரசியல் அப்படிங்கிறது வேற இதெல்லாம் நீங்கள் உங்களோட சேவை சார்ந்த பணிகள் நீங்கள் நல்லா சம்பாதிச்சுருக்கீங்க மக்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள மக்களால் தான் நீங்கள் உருவாகியிருக்கீங்க அவர்களுடைய பணத்தில் தான் நீங்கள் இவ்வளோ வசதியாக மாறியிருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் செய்கிறது குறைவுன்னு நான் சொல்லுவேன் இன்னுமே அதிகமாக செய்யலாம் இன்னும் எவ்வளோ வேணாலும் செஞ்சாலுமே தகும் இன்னைக்கு இரநூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி ஒரு திரைப்படத்தில் உங்களால் சம்பாதிக்க முடியுதுன்னா அது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய பணம் தானே அது அப்போ அவர்களுக்கு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற இடத்த நீங்கள் ஒரு பெரிது பண்ணி ஒரு ஒரு பெரிய ஜூம் பண்ணி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை நிறைய பேர் வந்து கண்ணுக்கு தெரியாமலும் செய்து கொண்டு இருக்காங்க எந்த உதவியையுமே பிரபலப்படுத்தாம அதை விளம்பரப்படுத்தாமல் நிறைய உதவிகள் நிறைய பேர் அவர்களால் இயன்றதை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க மற்றவங்க செய்யறதுக்கும் விஜய் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல படங்கள் மூலிமா அவருக்கு வருமானம் வருது அந்த வருமானத்தை வச்சுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு இதுவே ஒரு நல்ல விஷயம் தானே ஐயோ நான் நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லலை அதற்காக நீ இனிமேல் தானே அவங்க இன்னும் இது இது வரைக்கும் செய்து கொண்டு இருப்பதெல்லாம் அரசியல் கிடையாது இது வரைக்கும் நீங்க வந்து இன்னும் நீங்க இதனால நீங்க அரசியல்ல ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறது தவறு நான் அரசியல் நீங்க ஸ்கோர் பண்ணணும்னா நீங்க இனிமேல் தான் தொடங்கணும்னு சொல்கிறேன் போதைப் பொருள் பத்தி அந்த நிகழ்ச்சில பேசுறாரு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நல்ல தலைவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறாரு மேலும் நண்பர்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க போதைப் யாராவது பயன்படுத்தினா அவங்கள வந்து நீங்க என்னன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறார் இதுவே வந்து அரசாங்கத்துக்கு ஒரு மெசேஜ் ஆகுது அதாவது இந்த மேடையில வந்து நோ டு அது நல்ல விஷயம் முன்னாடி ஒரு மேடை மாணவர்கள்லாம் பள்ளிக்கு போகும்போது ஒரு பெக்கு போட்டுக்கிட்டா போக போறாங்கன்னு சொல்றாரு அப்ப நான் வந்து கடுமையா எதிர்க்கிறேன் அவர் மது கோப்பையோட கையில வச்சுக்கிட்டு அதுவும் இந்த டாஸ்மாக்ல பயன்படுத்த கூடாதுன்னு சொல்ற ஒரு 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 கிளாஸ் அது அதை வச்சுக்கிட்டு வாயில் சிகரெட்டோட அதோட ஒரு போஸ்டரே வந்து தமிழ்நாடு முழுவதும் அந்த போஸ்டர் தான் வச்சுருந்தாங்க அந்த கட் அவுட்டு தான் வச்சுருந்தாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு தாயுள்ளத்தோட பார்க்கும்போது அடுத்த சந்ததியினரை இப்படி பாழ்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அதீதமாக இருந்தது அதை நான் வெளிப்படுத்தினேன் அந்த பாடல் வரிகளை நீக்கணுங்கிறத சென்சார் போர்டு மூலமாக நம்ம முறையிட்டு அந்த வரிகளையும் நீக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சேன் இது எல்லா விஷயமும் அப்போ அவருக்கு தெரியும் அப்போ எனக்கு பதில் சொல்கிறது மாதிரி அந்த மேடையிலையும் பேசுகிறாரு அந்த பதில் என்னவா பேசுகிறாருன்னா சினிமாவே சினிமாவாக பார்க்கணும் அந்த அளவுக்கு யாரும் இல்லை மாணவர்கள்லாம் என்ன ட்ரக்ஸ் யூஸ் அதாவது தட் மீன்ஸ் எல்லாம் ட்ரக்ஸ் தானே ஒரு பெக்கை கொடுத்துட்டு குடிச்சுட்டா போறாங்கிறதும் அன்றைக்கு வந்து அவருக்கு மாணவர்களோட நிலை தெரியாம பேசியிருக்கார் இன்றைக்கு அரசியல் கட்சி ஒன்று தொடங்கணும் ஓ இவ்வளோ மாணவர்கள் போதைக்கு அடிமையாயிட்டாங்க இவ்வளவு இவ்வளவு இவ்வளோ கல்லூரி வளாகங்களில் இவ்வளோ போதைப் பொருள் வந்து விற்கப்படுது கல்லூரி கேண்டீன்லேயே உட்காந்து போதை ஊசி போட்டுக்கிறாங்களாம் இதெல்லாம் வந்து அவருக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு ஒரு ஐம்பது வயது உள்ளவரே இந்த சமூகம் சார்ந்த சிந்தனைக்கு வரணும் சமூகம் சார்ந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவர் இன்னைக்கு சொசைட்டில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாம இருந்து மேடையில் அது மாதிரி பேசுனது எவ்வளோ பெரிய தவறு எத்தனை அரசு பள்ளிகள் எத்தனை பள்ளிகள்ல பள்ளி மாணவர்களோட பேக்ல குவாட்டர் பாட்டில் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா இப்ப சொல்ற கருத்தை நான் வந்து மறுக்கலை அவர் சொன்ன கருத்துங்கிறது இந்த கருத்ததான் மையமா வச்சு நாங்கெல்லாம் எட்டு ஒன்போது வருஷமா கத்துக்கிட்டு கிடக்குறோம் போராடிட்டு கிடக்குறோம் இந்த பள்ளிகள கூலி பயன்படுத்துறாங்க இந்த கல்லூரியில இந்த மாதிரி போதை பொருள் இருக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு இந்த ஊர்ல இருக்கு இந்த கிராமத்துல இருக்கு இங்க கஞ்சா அதிகமா இருக்கு எல்லா விவரங்களையுமே தெரிந்து கொண்டு இந்த புகைப்பிடிக்கிறதுனால என்னென்ன ஆபத்து இருக்கு புகைப்பிடிச்சா இப்படி ஆயிடுவாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இது குறித்து பேசிக்கிட்டு போராடிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்க எங்கள்கிட்ட வந்து அவர் எனக்கு பதில் சொன்னார்ல அப்பொழுதே தெரிந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் அப்பவே வந்து நிறைய அபியூஸ்டுவேர்ஸ் வரும்போது கூட அவர் சொந்தமாக அந்த மேடையில் எனக்கு வந்து அவர் ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு நல்ல விஷயத்த தானே சொல்றேன் அதெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய தலைவர் நான் அதனாலதான் வரலாறு தெரியுமான்னு கேட்டேன் ஏன் கேட்டேன்னா பொது தளத்திலேயே பல விஷயங்களை நாங்க பண்ணியிருக்கோம் சட்டபூர்வமாகவும் டாஸ்மாக் எதிராக நான் வழக்கு போட்டிருக்கேன் குறைந்தபட்சம் அவருக்கே தெரியலனாலும் அவர் அரசியல் சார்ந்தவர்களை அணுகி இவங்க யாரு ஏன் இப்படி பேசுறாங்க இந்த வரிகளை நீக்க சொல்றாங்கல்ல அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்துட்டு என்னை போன்றவரை வந்து அவர் வந்து குறைந்தபட்சம் இவர்களை போன்றவர்கள் நாட்டுக்கு தேவைங்கிறதெல்லாம் இன்சிஸ் பண்ண வேண்டிய இடத்துல அவர் இருக்கணும் அதை விட்டுட்டு அதற்கு முரணாக எல்லாரும் பெக்கு போட்டுட்டா போக போறாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு ஜாலியா ஒரு சினிமா பாணியில தான் அவர் பேசுறாரு இப்ப நடிகர் விஜய் அதெல்லாம் புரிஞ்சுட்டு வித்தியாசம் இல்லங்க நான் ஒன்னும் சொல்றது வந்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் பேசினாரு இன்னைக்கு இருக்காரு அப்படின்னு சொன்னா அது வேறு இது என்ன ஒரு ஏழு எட்டு மாதத்திற்கு முன்பு பேசியது ஒரு வருடமே ஒரு பத்து மாதம் இருக்கும் அதிகபட்சம் இந்த குறுகிய இடைவேளையில அவருக்காக அப்ப அவர் கட்சிக்காக விஜய் திருந்திட்டாருன்னு நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்பா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல திருந்திட்டாருன்னு அப்ப இருந்திருக்காரு மோசமாங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் அதுதான் உண்மை திருந்தட்டும் மற்றவங்களையும் திருத்துறதுக்கு முயற்சி அதே அந்த மேடையில அவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் இன்னும் ஒரு படமோ ரெண்டு படமோ வருது அந்த மது அருந்திர காட்சியிலையும் நடிக்க பாட்டு அந்த பாடல்ல கூட என்ன சொல்றாரு பாட்டுல தானே ஓபன் பண்ண சொல்றாரு அப்ப அந்த இடத்துல அவர் முழுவதுமாகவே சினிமாக்காரர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அவரு பயன்படுத்தி சமூகத்துல ஒரு ட்ரக்ஸ ப்ரோமோட் பண்றவர அதானே மாறாரு இல்ல இப்போ நீங்க திரும்ப எதுவும் கேஸ் நான் இன்னும் எதுவும் போட போறீங்களா இல்ல கோர்டு படத்துல அப்படி பாட்டு வழக்கு போட்டு வழக்கு போட்ட காரண முறை நீங்க ஒரு லைன்ஸ் எல்லாம் நீக்க சொன்னீங்கன்னா நீக்கிட்டாங்க இப்போ அரசியல் கட்சி வந்து அவர் தொடங்க போறாரு அதாவது இன்னும் அபிஷியலா வந்துரும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் கூட நீங்க எதுவும் வழக்கு தொடர்ந்து இது மாதிரி இப்படி அரசியல் கட்சி தலைவர் இது மாதிரி பாட்டெல்லாம் வச்சு பாட்டெல்லாம் பாடுறாரு அப்படின்னு வழக்கு போடுறதுக்கு என்ன இருக்கா இப்போ நான் வழக்கு போடும்போது அதை சொசைட்டி என்னவா நினைக்குதுன்னா எனக்கு ஏதோ ஒரு தனி மனித வன்மம் இருக்கிற மாதிரி தான் அவர்களுடைய ரசிகர்களும் அவரை அவருக்குன்னு உள்ளவர்களும் நினைக்கிறாங்க அதை இவர்களையுமே வந்து ப்ரொமோஷன் பண்ணி ஐடி ப்ரமோஷன் மாதிரி பண்ணி அவர்களை வந்து பிரபலத்தன்மை இருக்கிறதுனால அவங்க சைடு நியாயம் இருக்க மாதிரி எடுத்துட்டு போக முயற்சி பண்றாங்க இந்த விஷயம் மக்கள்ட்டே விட்டுருவோன்றிருக்கேன் நான் மக்களே உருமகாப்போன்னு நினைச்சிருக்கீங்க இல்ல மக்களே தெரிஞ்சுக்கட்டும் மேடையில என்னன்னா நூ ட்ரக்ஸ்னு சொல்றாரு பாட்டில் என்னென்னா பாட்டில் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாரு இப்போ பிள்ளைங்கெல்லாம் எதை பார்த்து எதை கற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு ஏன்னா இல்லை அவர் குழப்பத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்க அவருமே கடந்த முறை வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் படம் பார்க்குறாங்க முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து கடந்த முறையாக சொல்லியிருந்தார் மூணு மணி நேரம் முடிச்சுட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க இது வந்து என்ன இம்பாக்ட்டை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறதான் அவருடைய கருத்தாக நான் வந்து மதம் சார்ந்து படம் ஒரு ஒரு படம் வந்து வந்துச்சு சாப்பிடுற படம் அன்னபூர்ணின்னு நினைக்கிறேன் அந்த படம் பேரு அந்த படத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சு எதனால இருந்தது படம் தானே ரசிச்சிட்டு போக வேண்டியது தானே அதுல எவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சு இல்ல ஒரு சாதி திருமணங்கள் அடிப்படையில் ஒரு திரைப்படம் மையப்படுத்தி வருதுன்னா அதுல எவ்வளவு பிரச்சனைகள் வருது அதுவும் படம் தானே அதை படமா நினைச்சு மூணு மணி நேரத்தில் முடிச்சுட்டு வீட்டு கிழமை வர வேண்டியதான அப்ப உங்களுக்கு தேவையான விஷயத்துல படத்துல இருந்தாலும் நீங்க அதை எதிர்ப்பீங்க ஆனா நான் சொல்ற விஷயத்தை மட்டும் படமா படுத்துட்டு அவங்களாம் வந்துடணுமா எல்லாரும் இல்லைங்க இருக்கு சினிமாவுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் மக்களுக்குமான தொடர்புங்கிறது இன்னைக்கு ஏற்பட்டது அது காலம் காலமாக கலைத்துறையையும் தமிழர்களையும் பிரிக்க முடியாது இயல் இசை நாடு இதன் மூலமாக நம்ம நிறைய கத்து இருக்கோம் சுதந்திர போராட்டத்தோட அந்த உணர்வு கூட ஊட்டியது நாடகங்கள் தான் அன்னைக்கு போட்ட மேடை நாடகங்கள் மூலமாகத்தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் அந்த சுதந்திர தாகம் வந்ததாக நம்ம வரலாறுகள்ல படிக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்க நாடகம் அந்த நாடகத்தோட மறுபடியும் தான் இன்னைக்கு சினிமா அதனால சினிமா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ள நான் சொல்லல டபிள்யூ சொல்லுது சினிமாவில் புகைப்பிடிக்கிறவர்களை பார்த்து தான் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஏழு சதவீதம் புகைப்பிடிக்க தொடங்கி இருக்காங்கன்னு சொல்லுது ஆய்வுகள் அப்ப ஆய்வு பொய்யாயிடுமா அப்ப இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து நாம் ஒரு கருத்தை சொல்றோம் எனக்கு பணம் வரணும் எனக்கு அந்த ஸ்டைல் வேணும் அந்த ஸ்டைல் நான் பண்ணும்போது தான் சிகரெட் குடிக்கிற இளைஞர்களுக்கு நான் ஒரு ஹீரோவா தெரிவேன் அப்படின்னு எந்த இடத்துல நான் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத மட்டும் அந்த வருமானத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல அந்த இடம் சரியா படலங்க எனக்கு இல்ல இப்போ கோட்டு படம் வந்து சீக்கிரம் வரப்போகுது நீங்க என்ன பண்ண போறீங்க இல்ல எனக்கு எனக்கு வந்து இவர் கட்சி தொடங்கிட்டு விஜய் படம் சர்க்கார் படம் வந்தபோது சரி இந்த லாஸ்டா வந்த லியோ படம் வரும்போது சரி நீங்கள் வந்து அந்த படத்துக்கு எதிராகவோ அல்லது விஜயினுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு எதிராகவோ பல்வேறு கருத்துக்கள் வந்து தெரிவிச்சுட்டே இருந்தீங்க இப்போ கோட்டு படம் வரப்போகுது நீங்க என்ன பண்றீங்க உங்களோட திட்டம் தான் என்ன இல்லை என்னுடைய படம் வரட்டுன்னு காத்திருக்கீங்களா இல்லை என்னுடைய திட்டம்லாம் எதுவும் கிடையாது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள ஒரு பொறுப்புணர்வு ஒரு அடிப்படையான சமுதாய அக்கறையோட திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு நீங்க பழகுங்க நீங்க பாதி படம் வரைக்கும் பாட்டிலோடையே இருந்துட்டு மீதி படத்துல நீங்க பாட்டில் தூக்கி போட்டு உடச்சாலும் நீங்க பாட்டிலோடையே இருந்தது தான் போய் அந்த நெகட்டிவ் திங்கிங் தான் நிறைய பேருக்கு உள்வாங்குமே தவிர இது வந்து சைக்காலஜிக்கலி நீங்கள் எந்த மனநல மருத்துவம்னா அது கூப்பிட்டு வச்சு கேளுங்க இது ரெண்டுல எது போய் எப்பவுமே மைண்டில் உட்காருன்னா அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் தான் அவங்கள்ட்ட இன்சிஸ்ட் ஆகுமே தவிர ஆகுமே தவிர வேறு பழக்கங்கள் நல்லதெல்லாம் வந்து சேர்றதுங்கிறது செகண்டரியா தான் வரும் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை எதிர்க்கணும் சர்க்கார் படத்தை ஏன் எதிர்த்தேன் முதல் காட்சியிலேயே சிகரெட் குடிச்சிட்டு இறங்கினாரு நான் எதிர்ப்பது விஜயே கிடையாது நான் எதிர்ப்பது முன்னணி நட்சத்திரமாக பல சின்ன பிள்ளைங்க வரும் ரெண்டரை வயசு புள்ள கூட அங்கிள் அங்கிள்னு ரொம்ப பாசமா இருக்கிறதாக அவர்கள் தான் குறிப்பிடுறாங்க விஜய் தான் சொல்றாரு எனக்கு குழந்தைங்க தான் ரசிகர்கள் அது ரெண்டு வயசுலேருந்து எப்ப வாயை தொடர்ந்து பேச ஆரம்பிக்குதோ இருந்தே வந்து அவர்களுக்கு ரசிகர்கள் விஜய் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அவர்களே அவங்கள சொல்லிக்கிறாங்க அப்படி இரு அந்த பொறுப்புணர்வு இருக்கா ஒரு மூணு வயசு குழந்தைக்கு நாம சிகரெட்டை வாயில வச்சுட்டே இருக்கும் போது அது என்னவோ இருக்கும் அப்படிங்கிற எண்ணமோ அதை வாயில வச்சு புக வருதே நல்லா இருக்கே அப்படிங்கிற எண்ணத்தையும் நீங்க ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிற தான் நான் குறிப்பிட தவிர அந்த இடத்துல விஜய நான் குறிப்பிடல முன்னணி நட்சத்திரம் விஜய் அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த நடிகர் பண்ணினாலும் அது தவறாதாங்க பார்க்குறேன் நான் ஓகே ரைட் இப்போ அவர் அரசியல் கட்சி தொடர்பாக இன்னும் கூடிய அறிவிப்பு வர இருக்கு அதுக்கு முன்னாடியே வந்து இப்போ சீமான அவர்கள் தம்பி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டார் கூட்டணி சம்மந்தமாக இப்போவே எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க சீமானவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போங்க அது அவங்களோட விவகாரம் அதில் நான் தலையிடுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களோட கூட்டணி அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு பொதுவாகவேங்க அறிவார்ந்த அரசியலை நோக்கி இளைஞர்கள் நகர வேண்டும் அப்படிங்கிற இடத்துல தான் என்னுடைய கருத்துக்கள் எப்போவுமே இருக்கும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட உள்ள கூட்டம் அப்படிங்கிறது அந்த கூட்டத்தை உருவாக்க நீங்கள் பயன்படுத்திய பிரிவினைவாதம் தான் அது

எதுவுமே இன்னுமே ஒண்ணுமே சொல்லாத கூட்டணி எல்லாம் பத்தி பேசுறதுங்கிறதே அரசியல் புரிதல் இல்லாம பேசுறது முதல்ல அரசியல் புரிதல் கம்மியா இருக்கா நிச்சயமாக அவருக்கு புரிதல் தான் இருக்கு நான் கருதுறேன் யார் வந்து அவருடைய கொள்கை விளக்க கூட்டமோ அல்லது கொள்கை சார்ந்த விளக்கமோ இல்லாத பொழுது கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள்னா அப்ப அவங்க மக்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அரசியல் அறிவே உனக்கு கிடையாது நீங்க எல்லாம் யாரடா முட்டா பயிலுங்க பயன்படுத்தி ஒரு பெரிய உருவாக்க நினைக்கிறது அரசியல் உண்மையாகவே அவர்கள் செய்வது தவறுதான என்ன யார் பேசினாலும் நான் கவலைப்பட மாட்டேன் உண்மை அவர் கொள்கையை விளக்கட்டும் நானே ஆதரவு கொடுக்குறேன் அவருடைய கொள்கை என்னுடைய கொள்கைக்கு ஈடாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நானும் மக்களுக்கான மக்கள் பணியில இருக்கணும் நினைக்கக்கூடிய நாங்களும் தான் ஆதரவு கொடுப்போம் ஆனா அதெல்லாம் கொடுப்பதற்கு முன்னதாகவே கூட்டணி குறித்து அது ஒரு தொழிலாக ஒரு நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி பாக்குறாங்க இவரோட ரசிகர் இருக்காங்கன்னா இத்தனை பேர் வருவாங்க இவ்வளோ பேர் வருவாங்கங்கிற ஒரு கால்குலேஷனாக பார்க்குறாங்க இந்த கால்குலேஷனாக பார்த்து வரக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான அரசியல் அதுல நான் என்ன கேட்க விரும்புறேன்னா இப்ப ஒருவேளை சீமானும் விஜயும் ஒன்று சேர்ந்தா அவங்க வந்து ஒரு பிசினஸுக்காக ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி நீங்க சொல்றீங்களா அப்ப இவங்க கொள்கைக்கு முன்னால் கூட்டணி குறித்து பேசி ஆமா அதுக்கான இதா இருக்கும் அதா இருக்கும் அப்படி பேசுறாருன்னா அவருக்கு புரிதல் கிடையாது அவருடைய இலக்கு என்னன்னா இப்படியே என்னங்க அவருக்கு ஓட்டு போட்டு இந்த இரண்டு கட்சிகளும் வேண்டாம்னு சொல்றவங்க நோட்டாவுக்கு பதிலாக போட்டுக்கிட்டு இருக்க ஓட்டு தாங்க அது அவருடைய உண்மையான சதவீதம்ங்கிறது என்னங்கிறது அவருக்கே தெரியும் இந்த நோட்டாவுடைய வாக்கு வங்கிங்கிறது தான் இது கன்வெர்ட் ஆகி இவருக்கு போயிட்டு இருக்கு இதை தவிர ஒன்றும் கிடையாது இவர் என்னைக்கு வந்து இவருடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறத மாத்துறாரோ அன்னைக்கு உண்மையான சதவீதம் என்னங்கிறது தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி தனிச்சு களம் காணுவேன்னு சொல்லுவாரு இப்போ வந்து என்ன சொல்றாரு விஜயோட கூட்டணி போறதுக்கு நான் தயாராக இருப்பேன் அப்படிங்கறத தொடர்ந்து மறைமுகமாக சொல்லிட்டு தானே இருக்காரு அதை இப்போ சொல்றாரு பாருங்க இன்னும் கொள்கையே சொல்லாதப்ப கொள்கையே தெரியாதப்ப என்னன்னே தெரியாதப்ப எப்படிங்க சொல்ல முடியும் பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணானே தெரியாத மாதிரி ஒரு கண்டிஷன் இப்ப விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு ஒரு கருவில் இருக்கிற குழந்தை தான் அதை பத்தி நீங்க என்ன கருத்தை சொல்லுவீங்க அப்ப இவருடைய அரசியல் அறிவு இன்னும் போதலன்னு தான் நான் சொல்றேன் நீங்க கூட்டணி வைங்க தாராளமா கூட்டணி வைங்க அது உங்களுடைய விருப்பம் அது அது யாரும் ஒன்றும் நான் தடுக்கிறதுக்கெல்லாம் தயாரா இல்லை ஆனால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கூட்டம் இருக்கு பாருங்க அந்த கூட்டத்தை நீங்க எங்கேயுமே அவர்களுடைய மனநிலை என்னங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை அந்த கூட்டத்தில் அரசியல் புரிதல் இருந்ததுன்னா இவர் இப்பவே சொல்லுவாரா யோசிச்சு பாருங்க அந்த அவருக்கு அவரை சார்ந்து அவர் கூட நிற்கணும் தம்பிகள்லாம் இருக்காங்கல்ல அந்த தம்பிகள்லாம் ஒரு நல்ல அரசியல் புரிதலோட அரசியல் அறிவோடு இருந்தாங்கன்னா அவர் இப்படி ஒரு விஷயத்த கூட்டணி குறித்து கொள்கை விளக்குவதற்கு முன்னாலே கூட்டணி குறித்து பேசுவாரா அவர் திடீர்னு சொல்றாரு நான் வந்து தமிழர்களுக்காக மட்டும் இல்ல எல்லா இனத்தவர் எல்லாருக்காகவும் தான் நான் ஒரு வாய்ஸா இருப்பேன் தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும் இருக்கணும்னு ஒன்றும் கிடையாது மற்ற மாநிலத்துக்காரங்களும் இங்கே இருக்கணும் அப்படின்னு பேசுறதா வச்சுக்கோமே விஜய் அவர்கள் என்ன செய்வார் சீமான் என்னோட கேள்வியோட விளக்கம் இதுதான் அதனால முதல்ல அவர் யாரு அவர் எதுக்கு வந்தாரு அவர் என்ன செய்ய போறாருங்கிற விளக்கத்தை பெற்றுக்கொண்டு கூட்டணி குறித்து பேசுவோம்னு சொல்லி இருந்திருக்கணும் அதை விட அவசரமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரி அரசியல்னு எனக்கு புரியல ஓகே அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறதா அரசியல் கணக்கு இருக்கலாங்க நீங்க சீக்கிரா கூட நீங்க தனிமையில சந்திச்சு கூட நீங்க ஏதாவது பேசி இருந்திருக்கலாம் அது உங்களை நம்பி இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு தெரியாதுல்ல ஜனநாயக படுகொலை அப்படிங்கறத ஒரு அரசியல் கட்சியில உங்களை நம்பி உங்களை நம்பி வரக்கூடிய கூட்டத்தினரையும் நீங்க ஒரு மனிதராக கூட பார்க்கறது இல்லை நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்ற இடத்துக்கே மீண்டும் மீண்டும் பழைய காலத்துல நடந்திருக்கலாம் ஆனா அதையே இன்னமும் தொடர்றாங்க அப்படிங்கறதுதான் வேதனையா இருக்கு நான் வந்து எல்லோரும் முன்னாட்டு மன்னர்கள்ங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் தான் நான் பேசுறேன் ஆனால் அவர்கள் அப்படி இல்லை நான் சர்வாதிகாரி என்னுடைய கட்சியில் நீ வந்துட்டேன் நான் என்ன சொன்னாலும் நீ கேளு நான் அவர்கள்ட்ட சீக்கிரட்டாக ரூம்ல பேசிக்குவேன் உங்ககிட்ட வந்து விளக்கம் கொடுத்துட்டு நான் கூட்டணி வைக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிற சர்வாதிகார போக்க தான் நான் குறிப்பிட்டு காட்டுறேன் புரியுதா உங்களுக்கு தாராளமாக மாற்று அரசியலை முன்னெடுக்கணும் மாற்று அரசியல் வரணும் ஒரு ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஓட்டுக்கு பணம் கொடுக்காத அரசியல் வரணும் இதெல்லாம் வரணும்னு தான் ராஜேஸ்வரி பிரியாவும் விரும்புறேன் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓகே அதான் இப்போ ஒருவேளை வந்து ராஜேஸ்வரி பிரியாவுக்கு தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அழைப்பு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லைங்க நான் நான் என்னுடைய ஸ்டாண்டில் நிலைப்பாடில் நான் சரியாக தாங்க எனக்கு எனக்கான சுதந்திரம் வேண்டும் நான் நிச்சயமாக ஒரு ஒரு எந்த பின்புலமும் இல்லாமல் கட்சி தொடங்கியிருக்கேன் வருங்காலத்தில் தமிழக மக்கள் அதெல்லாம் உணர்ந்து மக்களுடைய பின்புலம் எனக்கு முழுமையாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது முன்பே குறிப்பிட்டது போல இது ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம் இல்ல அவங்க அவங்க கொள்கையும் உங்க கொள்கையும் ஒருவேளை வந்து ஒத்து போச்சு அதெல்லாம் அது வந்து கொள்கை அடிப்படையில கூட்டணி அமையலாம் நம்ம பேசலாம் அதெல்லாம் நான் பண்றேங்கிறேன் ஆதரவு கொடுக்கலாம் நம்ம வந்து அதைத்தான் நானும் குறிப்பிட்டேன் இப்ப முன்னதாக என்னால எதுவுமே சொல்ல முடியாது அரசியல் குறித்து எதுவுமே சொல்ல முடியாது அதையும் நான் சினிமாவில் இந்த காட்சிகளில் நான் நடிச்சதுங்கிறது சினிமாவுக்காக மட்டும் நடித்தேன் அப்படிங்கிறதையும் அதை நான் நடிச்சதையும் இனிமேல் நடிக்க மாட்டேன் அல்லது நடித்ததை நினைச்சு வருத்தப்படுறேன்னு விஜய் அவர்கள் சொல்லணுங்க உண்மையாகவே சொல்றேன் ஏன்னா மக்களை மதிங்க உங்களுக்காக உங்களை நம்பி உங்க சினிமாவை பாக்குறாங்க தான் பிள்ளை சின்ன பிள்ளைங்களை கூட அவங்க குடும்பத்துல ஒருத்தர அவங்களை நினைச்சுக்கிட்டு

உண்மையான போராளியாக ஒரு போராட்ட அரசியலை தான் நான் எடுத்திருக்கேன் நான் எந்த பயமும் இல்லாமல் உயிரை பணம் பணையும் தான் நான் டாஸ்மாக் கடைகளுக்குள்ளே போயிட்டு ஏன் நேரம் தவறி திறந்துருக்கு இந்த நேரத்தில் கடையை திறக்கக்கூடாது இங்கே பார் லைசன்ஸ் கிடையாது இங்கேயே பா பார் யூஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து மக்கள் சார்ந்த நிறைய நிறைய இது மட்டும் கிடையாது போதைக்கு எதிராகவும் பல இடங்களில் பல குரல் கொடுத்துட்டு இருக்கோம் சின்ன சின்ன குழந்தைகள்கிட்ட எல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம் எங் என்னால் என்ன பண்ண முடியும் என்னோட முதல் ஸ்டாண்டு உயிரோடு இருந்தாதாங்க அரசியல் செய்ய முடியும் அடுத்த தலைமுறை அதிக ஆண்டுகள் உயிரோடு இருக்கணும்னா இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது அடுத்தது நான் என்ன சொன்னாலும் அவங்க சுயநிலை மூலம் தான் கேட்கணும் ஆனால் நீங்கள் இந்த காலகட்டம் இப்போ இன்றைக்கு போயிட்டு இருக்கிறத பார்த்தா போதை நிலையிலேயே சொல்றதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் யார் பேசுறதுமே அவர்களுக்கு புரிய போகிறதில்ல அவர்களுடைய உலகமே வேறு உலகமாக மாறுது அந்த உலகத்தை நம்ம எப்படா அழிக்கிறது அவர்களை இயல்பு நிலையில வாழ வைக்கிறதுக்கான வழிகளை முதல்ல பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு தாய்மை என்ன தேவை நம்ம நம்ம எப்படி மீட்கணும் கனி வளத்தை எப்படி பாதுகாக்கணும் நம்மளோட உற்பத்தி வளர்ச்சி இதையெல்லாம் எப்படி அதிகப்படுத்தணும் இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக நிச்சயமாக சிந்தித்து செயல்பட முடியும் என்னால ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசிருக்கேன் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி பனி திங்கள் முதல் மணிக்கு உங்கள் விஜயில்